நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பதில் சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை புலல் காவல் நிலையத்துக்கு இன்று வந்த இளைஞர் ஒருவர் எனக்கும் என் மனைவிக்கும் நேற்று இரவு முழுவதும் சண்டை அந்த சண்டை அதிகாலை வரை நீடித்தது எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவள் கேட்கல அதனால ஆத்திரத்தில் அவளை கொலை செய்து விட்டேன் என்று பதற்றத்துடன் கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு இரத்த வெள்ளத்தில் வீட்டுக்குள் இளம்பெண் ஒருவர் இறந்து கிடந்தார் அவரின் சடலத்தை மீட்ட புலல் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இரத்த கரை படிந்த கத்தியுடன் போலீசார் பறிமுதலும் செய்தனர் இதையடுத்து சரணடைந்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அவரின் பெயர் வெற்றி வீரன் வயது நாற்பத்தெட்டு என்றும் அவரின் மனைவியின் பெயர் ஜனனி வயது முப்பத்தி ஒன்பது என்றும் தெரியவந்தது புலல் தொழில் வெற்றி வீரன் குடும்பத்தோடு குடியிருந்து வருகிறார் வெற்றி வீரனின் இரத்தக்கரை படிந்த ஆடைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த கொலை தொடர்பாக போலீஸ் உதவி கமிஷனர் ரவி இன்ஸ்பெக்டரான தங்கராஜ் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள் இது குறித்து போலீசார் கூறுகையில் வெற்றி வீரனுக்கும் ஜனனியுக்கும் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு இரண்டு மகள்களும் உள்ளனர் மூத்த மகள் திரு திருநன்றவூர் பகுதியில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார் இரண்டாவது மகள் பள்ளியில் படித்து வருகிறார் வெற்றி வீரன் அம்பத்தூரில் பாடியில் உள்ள பிரிண்டிங் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் ஜனனி அழகுகளை நிபுணராக இருக்கிறார் இவர்களின் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக சென்ற நிலையில் ஜனனியின் மீது வெற்றி வீரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த சந்தேகம் நோயால் அடிக்கடி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது தினமும் சண்டை குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை என கருதிய ஜனனி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தை பிரிந்து தாய் வீடான கோயம்புத்தூருக்கு சென்று விட்டார் பின்னர் மகளுடன் வெற்றி வீரன் குடியிருந்து வந்துள்ளார் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு வெற்றி வீரன் கோயம்புத்தூருக்கு சென்று மனைவி ஜனனியை சந்தித்தார் அப்போது மனைவியை சமாதானப்படுத்தினார் வெற்றி வீரன் குழந்தைகளுக்காக மனம் மாறிய ஜனனி வெற்றி வீரனுடன் புலலுக்கு வந்துள்ளார் பதினாலு நாட்கள் வெற்றி வீரன் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருந்துள்ளார் தான் மகள்கள் இருவருமே உறவினர் வீட்டுகளுக்கு சென்று விட்டனர் அதனால் வெற்றி வீரனும் ஜனனியும் மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர் இந்நிலையில்தான் நேற்றிரவு இருவருக்கும் மீண்டும் சண்டை வந்துள்ளது விடிய விடிய சண்டை நடந்துள்ளது ஆத்திரமணிந்த வெற்றி வீரன் சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து ஜனனியின் கழுத்தை அரித்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் கீழே விழுந்துள்ளார் பின்னர் வீட்டை விட்டு வெளியேறிய வெளியேறி காவல் நிலையத்துக்கு வந்துள்ளார் இரத்தம் அதிகம் வெளியேறியதால் ஜனனி இறந்துவிட்டாரும் என்றார் விசாரணையின் போது வெற்றி வீரன் முக்கிய தகவல் ஒன்றையும் போலீசாரிடம் கூறியுள்ளார் அதில் ஜனனி பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் கேரளாவைச் சேர்ந்த அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டே என்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அவரின் உடலில் டேட்டு போட்டுள்ளார் இது குறித்து ஜனனியிடம் விசாரித்த போதுதான் எங்களுக்குள் சண்டை ஏற்பட்டது என்று தெரிவித்துள்ளார் ஜனனியின் சடலத்தை பார்த்து அவரது மகள்களும் உறவினர்களும் கதறி அடைந்தனர் காவல் நிலையத்தில் வெற்றி வீரனிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் விசாரணைக்கு பிறகுதான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க